கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, சீவக சிந்தாமணி என்கின்ற ஒப்பற்ற காவியம் தமிழுக்கு பெருமை தலை சிறந்த பெருமை சேர்க்கின்ற காவியங்களில் ஒன்று. அதை நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா மா வைத்தியலிங்கன் அவர்கள் எப்படியெல்லாம் அழகாக சென்ற முறை நாம் சந்தித்த போது சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய பாடல்களை எனக்கு தெரிந்தவரை முதல் முறையாக சீவக சிந்தாமணி பாடல்களை பொருத்தமான ராகங்களில் தமிழ் பண்களில் இசைக்க நாம் கேட்டோம். அந்த பெருமை நம்முடைய கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கும் சேரும். அவர்கள் இருவரையும் உங்கள் சார்பில் வணங்கி அடுத்த பாடல்களுக்கு போவோம். ஐயா, அஞ்சு பேரும் காவியங்கள் பஞ்சு போல் அணிந்து கொண்டு கொஞ்சம் தமிழ் கோலத்தினை கூறப்போகுமோ? முடியுமா? அஞ்சு பேரும் காவியங்கள் பஞ்சு போல் அணிந்து கொண்டு கொஞ்சம் தமிழ் கோலத்தினை கூறப்போகுமோ? நெஞ்சு மொத்தம் கவிதழின் பஞ்சு மொத்தம் ஒன்றளித்து வஞ்சமகள் கொண்டதெல்லாம் வார்த்தை சொல்லுமோ? சரியா ஐயா? அருமையா. அன்னை தமிழுக்கு ஒரு கன்னி தமிழுக்கு ஒரு வணக்கம் சொல்லி அடுத்த பாடல் நம்ம நேரடியாக பருகுவோமா? பைங்கண் மணி மகர குண்டலமும் பைன் தோடும் திங்கண் முகத்து இலங்க செவ்வாய் எயிறு இலங்க. எயிறுனா பல், திங்கள் முகம், சந்திரன் பல முகம், அதில் வந்து செவ்வாய், அதில் எயிறு இலங்க, பற்கள் ஒளிர்கின்றன. கொங்கு உன் குழல் தாழ கோட்டு எருத்தம் செய்த நோக்கு எங்கெங்கே நோக்கினும் அங்கங்கே தோன்றுமேங்கிறார். ஐயா சொல்லுங்க ஐயா, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது ஒரு கவிஞன்ன்ற முறையில் எங்கெங்கே நோக்கினும் அங்கங்கே நோக்குமே. சிந்தாமணி வந்து முதன் முதல்ல விருத்தப்பாவினாலே வந்த நூல். நூல் அதுக்கு முன்னாலே விருத்தங்களாலே காவியம் பாடுகின்ற வழக்கம் கிடையாது. முதன் முதல்ல இந்த மீட்டரை எடுத்துக்கொண்டவர் தேவர் தான். விருத்தம் என்பது நாலடியாக வரும், ராகங்களை பல சீர்களால் வரும். ராகம் சீர், அஞ்சு சீர், ஆறு சீர், பதினாலு சீர், அப்படி எல்லாம் வரும். அதுக்கு முன்னால எல்லாம் அகவல் பாக்களால் பாடிக்கிட்டு இருந்தாங்க. முதன் முதல்ல இதை பாடினார் அவர். இவரால் பாட முடியுமான்னு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. ஒரு பாரகாவியம் பண்ண போற ஒரு பாடுறதுக்கு முடியுமா, என்ன பண்ணலாம், நரி விருத்தம் அந்த நரியை பற்றி பாடு. அப்படி ஒரு நரி ஓடிச்சு, இந்த நரியை பார்த்து ஒரு பாட்டு பா, இதை வச்சு ஒரு பாட்டு பாடு. நரி விருத்தம்னு ஒரு நூல் பாடினார் திருத்தக்கதேவர். ஆமாம், அது பாடின உடனே நீ நன்றாக பாடுகிறாய், நீ பாடலாம்னு உத்தரவு கொடுத்தார். எதாக இருந்தாலும் மடத்தில் இருக்கிறவன் ஹெட் ஆஃப் த மட்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை செய்யலாம். அதனால் அந்த மடத்து தலைவர் இடத்துல அவர் உத்தரவு வாங்கி கொண்டு குருவினுடைய ஆசையோடு இந்த நூலை எழுதினார். இந்த நூல் எட்டு பேரை மணந்து கொண்ட செய்தின்னு முதல்ல பார்த்தோம். ஒவ்வொரு அந்த காதல் காட்சிகளை வர்ணிக்கிறது, இந்த தம்பதியர்களுடைய நெருக்கத்தை இவர் வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவர்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் போல இருக்கு. துறவி உனக்கு எப்படி இது தெரியுன்ற ஒரு கேள்வி. துறவி, நீ இவ்வளவு ரொம்ப டீப்பாக பார்த்துருக்க போல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சில பேர் சந்தேகப்பட்டார்கள். இயல்பாக
எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாருக்கும் முன்னால் ஒரு பெரிய இரும்பு தடியை பழுக்க பழுக்க காய்ச்சி சுக்கச்சுவேல்னு வர மாதிரி காய்ச்சி நாக்கை இழுத்து நாக்கில் அப்படியே சூடு போட்டார். ஓ தன்னாக்கில் தானே அவரை அது ஒன்றும் செய்யவில்லை. என்னுடைய துறவு பழுதானால் அது என்ன சுடட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் சுடலை. அப்புறம்தான் இவருடைய பெருமையை உணர்ந்தார்கள். துறவு என்பது இது எப்படி சொல்கிறது, ஜனக மகாராஜா துறவும் துறவு தான். ஒவ்வொருத்தர் துறவு ஒரு வகையாக இருக்கும். இன்னொன்று, இவர் இளமையில் அரசர் குமாரராக இருந்தவர், இவருக்கு சில அனுபவங்கள் இருந்திருக்கக்கூடும், அதை பற்றி இல்லை, சந்தேகம் இருக்கலாம், இப்போ இருக்குமோ. அதனால் அவர் வந்து தன்னுடைய துறவை மெய்ப்பித்தார் என்பதை பார்க்குறோம். அதில் பதுமையார் இளம்பகம் உடனே கேட்கலாமே. இளம்பகம்னா அத்தியாயமா? இளம்பகம்னா ஆமாம், ஒரு அத்தியாயம். சிலப்பதிகாரத்தில் காதைன்னு வரும், இதில் இளம்பகம்னு வரும். கம்பராமாயணத்தில் படலம்னு வரும், வில்லிபாரதத்தில் சருக்கம்னு வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடமா இருக்கும். 13 இளம்பகத்தில் பாடுறார். அதில் நாமகள் இளம்பகம் எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணது மாதிரி இருக்கும். நாமகளை திருமணம் பண்ணி கொண்டது மாதிரி, அதாவது கல்வியை. நாமகள்னால் நாமகள் இல்லை, அது கல்வி என்கிற பொருளில். அதுக்கப்புறம் காந்தர்வ தத்தையார் இளம்பகம், கோவிந்தையார் இளம்பகம், இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிற அந்த முறையில் ஒவ்வொரு பேர்னால ஒவ்வொரு இளம்பகம். சரி, அதில் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான நூலுங்க. படித்தா கீழே வைக்க மனசு வராது, அப்படி இருக்கும் அந்த தமிழ் அப்படி. ஆனாலும் அதில் ஒரு குறை உண்டு. என்ன குறைன்னா, முதன் முதல்ல மலையில் குடைஞ்சி ரோடு போட்டாங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குமா? இங்கே கொஞ்சம் இடர்பாடு இருக்கத்தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும் சில இடங்கள். அப்படி இருக்கும், இவர் போட்ட ரோட்டில் கார் ஓட்டினவர் கம்பர். கம்பர் இவர் தான் ரோடு போட்டவர். இதுக்கப்புறம் வந்து கம்பர் ஓட்டினார், அதுக்கப்புறம் கச்சியப்பர் ஓட்டினார். சும்மா இன்னைக்கு இருக்கிற கார்லேயே ரொம்ப வசதி அது. ஐயோ சொல்லவே முடியாது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி கார் ஓட்டினவர் எங்கள் பரஞ்சோதி மணிவர். அந்த பாட்டு கேட்போமா? படு சரளம். அதில் பதுமையார் இளம்பகத்தில் பந்து விளையாடுகிறா பதுமை. அது பதுமை, பத்மா, பத்மா, பதுமைன்னு வரும் தமிழ். பந்து விளையாடுகிறா, அந்த பந்து எல்லாம் தாண்டி போயிட்டுது, காம்பவுண்டுக்கு வெளியில் வந்துட்டுது. இதை பந்து போயிட்டுதுன்னு சொன்னால் எல்லையை தாண்டி போனால் யாராவது வந்து எடுத்து கொடுப்பாங்கல்ல. அப்படி யாராவது இப்படி பார்க்குற இந்த இளைஞன் தான் நிற்கிறான். அவன் என்ன பண்ணா, அதை பந்தை கீழே குனிஞ்சு அப்படி எடுத்து இப்படி பார்த்தான். அவ்வளோதான், அவ்வளோதான். இவளும் வசம் இழந்தாள், அவனும் வசம் இழந்தான். எங்கெங்கே நோக்கினும் அங்கெங்கே அவன் வந்தவன் யாரு? சிவகன். இவன் பத்மா. பத்மா அந்த பாடல், அந்த பாட்டு. இது வாசந்தி ராகத்தில் அமைந்திருக்கிறது. நம்முடைய செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? Mm-hmm.
பைங்கண்மணி மகர குண்டலம் பைந்தோடும் பைங்கண்மணி மகர குண்டலம் பைந்தோடும் திங்கள் முகத்திலங்க சூவாய் எயிரிலங்கம் பைங்கண் மணிமகர குண்டலமும் பைந்தோடும் திங்கள் முகத்திலங்க இந்த பந்து விளையாட்டை தொடருவோமா ஐயா? நல்ல அஞ்சு பந்துகள் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு, அப்படிதானே ஐயா? அடுத்து வர பாட்டு இப்போ நம்ம ரப்பர் பந்தா இல்லை பின்ன பூப்பந்து இல்லைங்க. இந்த நெட்டி இருக்குல்ல, நெட்டி கிடைச்சும்மா பழங்காலத்தில் அதுக்கு முதலேன்னு ஒரு பேர் உண்டு. கேட்டேங்க அப்பா, முதலேன்னு ஒரு பேர் உண்டு. அது தண்ணீர் பாங்க இருக்கிற இடத்துல குளத்தங்கரையில் ஏரிக்கரையெல்லாம் விளையும். அதை உள்ளே வச்சு மேலே துணியினால் சுத்து சுத்து சுத்தணும், நல்லா பந்தணும். பந்தல், ஓஹோ அதுதான் பந்தா? நல்லா பந்தணும். பந்தணும்னா கட்டுறது, இறுக்கி கட்டுறதுக்கு பேர் பந்தணும். நம்ம அப்படி போட்டு ஒவ்வொரு வகையில் கட்டி போடுறதுனால தான் பந்துன்னு பேர். பந்து பந்து மெட்ராஸ்காரனுக்கு பந்து பந்து, குதிரைன்னு சொல்ல மாட்டேன் குதிரையம்மா, அது மாதிரி பந்து பந்துக்கள் தீ பந்தம் கட்டுறது. அங்கே எந்த லத்தகத்த ஐந்து பந்து அமர்ந்தவை, எப்படி பந்து விளையாடுறாங்க அஞ்சு பந்து. அடுத்து அங்க எந்த லத்தகத்த ஐந்து பந்து அமர்ந்தவை மங்கையாட மாலை சூழும் வண்டு போல வந்துடன் பொங்கி மீதெழுந்து போய் பிறழ்ந்து பாய்தலின்றியே செங்கையற்கண் புருவம் தம்முள் உருவம் செய்ய தெரியுமே. செங்கையற்கண் புருவம் தம்முள் உருவம் செய்ய தெரியுமே. எவ்வளோ அழகா அஞ்சு பந்துகளை வச்சு ஆடுறது. இப்படி ஒன்று அடிக்கிற பொழுது இப்படி ஒன்று அடி, ஆமாம் மாற்றி மாற்றி அடிக்கணும். மாலையில் வண்டு இப்படி மேலையும் கீழே வண்டுகள் போயிட்டு வர மாதிரி இருக்கான். பந்து விட்டா தொலைஞ்சது. பொங் வண்டு போல மாலை சூழும் வண்டு போல வந்துடன் பொங்கி மீதெழுந்து போய் பிறழ்ந்து பாய்தல் இன்றியே. அது அந்த அந்த இதுலேருந்து போகிறதில்லை, பிறழ்ந்து போகிறது, தப்பி போகாமல் தப்பி போகாமல் ஆடணும். அப்படி அழகான ஒரு பாடல். பத்மாவும் அவங்க தோழிகளும் விளையாடினது. ஆமாம் ஐயா, இந்த பாடல் வந்து குந்தலவராளின்ற ராகத்தில் அமைந்திருக்கு. நீங்கள் வண்டுகள் பற்றி சொன்னீங்கல்ல, குந்தலவராளின்னா அதான் அர்த்தம். அப்படியா? குந்தளம் வராளி. ஓ வராளினா வண்டு ஐயா. பாருங்க, சம பனி தச சாநித பமச. அவர் ஒரு பெரிய இடைவெளி ஷட்ஜமத்துக்கும் சுத்தமத்தியாத சமம சம பாப சமபத சமபத நிதச
சனி த பம சா பல சனி த சா அது இப்படி வரும் அது இன்னொரு முறை சனி த சம சமப்ப மனமே நீஷன்னமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் இந்த பாட்டு தெரியும் இந்த ராகம் தெரியாது அப்பதான் தெரிஞ்சு தில்லானா அழகா இருக்கு தில்லான நதிர்தீம் ததரதனி நதிர்திருத்தோம் நதிர்திருத்தோம் நின்ன தில்லான நதிர்தீம் ஒரு அழகா ஒரு ரொம்ப கமக்கம் கிடையாது அப்பா ஒரு 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 ஸ்வரத்துல இன்னொரு தாவி சமம சபப சனித ச சனித பம ப ச சனித ச ஹரிகாம்போஜி ஜன்யம் இதா ஹரிகாம்போஜி ஜன்யம் 28 என்ன அருமையான தகவல் என்ன அழகா அள்ளி தெளிக்கிறார் பாருங்க இந்த பாடலை திருமதி சுபா கணேசன் அவர்கள் பாட கேட்போமா பந்து விளையாடும் பாடு வண்டுகள் எம்பி இறங்குவது போல் ஏறி இறங்குவது போல் அந்த மங்கை பதுமையா சார் பதுமை பந்து விளையாடுகின்ற காட்சியை வேலிக்கு அந்த புறத்திலிருந்து ஜீவகன் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி திருமதி சுபா கணேசன் அவர்கள் பாடும் கேட்போம்மா டாக்டர் இந்த பாட்டு கேட்கும்பொழுது இப்போ திருமதி சுபா கணேசன் பாடை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்வரம் சொன்னீங்க ஆமா இது அந்த பந்து விளையாடுற மாதிரியே இருக்குல்ல பந்து விளையாடுற அந்த ஸ்வரம் ஒரு மாதிரி திரும்ப ச ப ம ச ச ப ப மணி த ச ச ச ச நி த நி நி த ம த த ப ம ச ச ப ம ச ப ப ச ச ச நி த ப ம ச ச நி த ச இந்த பதுமை எவ்வளவு வேகமா விளையாடி இருப்பான்றது தெரியுது இந்த பந்து ரொம்ப அழகு ஐயா இந்த ஜீவக சிந்தாமணின்னு சொல்லியிருக்கீங்க இந்த சிந்தாமணினா என்ன அவனுடைய கதையை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுருக்கமாக சச்சந்தன் ஒருத்தன் சச்சந்தன் தமிழில் வருது சத்தியசந்தன் இருக்கணும் சத்தியசந்தன் அந்த மக அவன் வந்து ஹேமாங்கதம் என்கிற நாட்டில் ராஜமாபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் அவன் என்னன்னா இளைஞன் அவனுடைய மனைவி பேரில் கட்டுக்கடங்காத ஆசை அவனுக்கு கல்யாணம் ஆனவுடனே இவன் என்ன பண்ணான் வைத்தியார் தரமா
தன்னுடைய அமைச்சனை நம்பி அவனிடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு அந்த புறத்திலே உட்கார்ந்தான். அவன் ராஜா. ராஜா என்ன பண்ணுறது? அப்போ இவள் வயிறு வாய்க்கிறாள். இந்த பொறுப்பெல்லாம் தாங்கி தன்னுடைய எல்லா அதிக சர்வாதிகாரியாக போன அந்த மந்திரி இருக்கான் பாருங்க அமைச்சன், அவனுக்கு கட்டியன்கார்ன்னு பேர். கட்டியன்கார் மகாதுஷ்ட, ஆசை வந்துட்டது இந்த அரசனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு. நாமே முழு பொறுப்பு எடுத்துக்கணும்னு என்ன பண்ணா இதுக்கான பிளான்லாம் பண்ணுறான். இது தெரியாமல் இவன் மோகத்திலே மூழ்கி கிடக்கிறான். ஆனால் ஒரு காரியம் பண்ணான், அவ மனைவிக்கு ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் ஒன்று பண்ணி கொடுத்தான். ஏர்கிராஃப்டா? விமானம். விமானம் சின்னதாக ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பண்ணி கொடுத்து அதை ஓட்டுறதுக்கும் பழக்கி கொடுத்தான். விளையாட்டை இது நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கட்டியங்காரனுடைய சூழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எதிரி வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு இந்த நாட்டின் பேரில். இவன் மூழ்கி கிடக்கிறான் அப்படின்ன உடனே இதெல்லாம் இவனுடைய ஏற்பாடு தான். அதெல்லாம் போர் முண்டது. சண்டை வந்தோடனே பெரிய வீரன் நான் போய் புகழ் உடம்பு பெறுகிறான். யார்? சச்சந்தன். இவன் நிறைய கர்ப்பிணி, தப்பிக்க பார்க்குறான். அந்த விமானத்தில் உட்காந்து மேலே பறக்கிறான். போய் பறந்து கொஞ்சம் தூரம் போனோடனே இவளுக்கு அந்த இயக்க தெரியல, வலியும் வருகிறது, அச்சம் வேற. இது எப்படி இயக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் சிரமம், தடுமாற்றம். அந்த இது என்ன, விமானம் வந்து கீழே இறங்குகிறது. நடுராத்திரி இறங்கின இடம் சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் இறங்கின உடனே அவள் என்ன பண்ணுவா, அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய ஒரு தெய்வம் பின்னால் இருந்து ஜீவ அப்படின்னு வாழ்த்துகிறது. அதனாலே அவனுக்கு ஜீவகன் பேர் வருகிறது. ஆங்கில திரைப்படமா பார்க்குற மாதிரி, ஒரு பார்க்குற மாதிரி, அது ஒரு அவ்வளோ அற்புதமாக இருக்கு காட்சி. ஒரு அருமையான பாட்டு அங்கே. வெவ்வாயோரி முழவாகன்னு ஒரு பாட்டு. விழிந்தார் ஈமம் விளக்காக. இன்றைக்கி ராஜமாபுரத்தில் நீ பிறந்து அரண்மனையில் பிறந்துருந்தீன்னா இந்நேரம் ஊர் பூரா விளக்கீடு இல்லையா, இல்லை வண்ண வண்ணமாக விளக்கு எரித்து ரொம்ப பிரமமாக போயிருக்கேன். எப்படி மங்கள வாத்தியங்கள்லாம் ஒலிக்கும். இங்கே வந்து நரி ஊளை இட்டு கொண்டு, அதாவது பாடகர்கள் பாடுவது இருக்க நரி பாடுகிறது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பிறக்கிறையே, இவ்வாறாகி பிறப்பதோ எதுவோ மன்னருக்கு இயல் வேந்தே அப்படின்னு உருகுகிறேன். அப்போ சொல்கிற, என் சிந்தாமணியே கடத்தியால். அப்போ சிந்தாமணி அப்படின்னு அவனை கூப்பிடுறேன், எம்மணியே அப்படின்னு. அதனாலே அந்த நூலுக்கு சிந்தாமணி. ரொம்ப அருமையான தகவல். அதாவது ஒரு ஒப்பற்ற காவியத்தை வந்து இவ்வளோ சுருக்கமாக ஒரு மீள் பார்வையை வந்து நம்ம பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது ஐயாவால் தான் அது முடியும். அதை வந்து இசையோடு அவர் எடுத்து கொடுக்க, நீங்கள் அதை தொடுத்து கொடுக்க, அந்த அடியெடுத்து அதை இசைத்தவர்கள் திருமதி சுபா கணேசனும் செல்வி கீர்த்தனாகவும், இனிமேல் இதை பின்பற்றி தமிழகம் முழுதும் சீவக சிந்தாமணி இப்படி அற்புதமான பண்களில் பாடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உங்களுடைய மனங்களில் முதன்மையிடம் வகிக்கின்ற பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதுதான் மக்கள் தொலைக்காட்சியினுடைய நோக்கம். நம்முடைய காவியங்கள் பழைய தொல்லிசையிலே, நம்முடைய தமிழ் இசையிலே மீண்டும் பரவட்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். பாடுகள் எல்லோரும் பாடி, பேசின பாடுகள்
போரும் கேட்டிடுவோமா.